ஜனவரி 2013 துணை பிரதமர் தான்ஸ்ரீ மொஹிடின் யாசின் அமெரிக்க தூதர் பால் வேன் ஜோன்ஸிடமிருந்து புத்ராஜயாவில் மரியாதைக்குரிய வருகையை பெற்றார். ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கல்வி அமைச்சரான மொஹிடின் மற்றும் ஜோன்ஸ் கல்வியில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள், குறிப்பாக உயர்நிலை பள்ளி மாணவர்களின் ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும் ஃபுல் பிரைட் ஆங்கில கற்பித்தல் உதவி திட்டம் ETA குறித்து விவாதித்தனர். அதற்கு முன் அமெரிக்காவிலிருந்து மொத்தம் 50 ETA பங்கேற்பாளர்கள் மலேசியா ஆசிரியர்களுக்கு உதவுவதற்காக தெலுங்கானு, ஜோஹர் மற்றும் பஹாங்கில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிகளில் சேர்க்கப்பட்டனர். இந்த ஆண்டு இத்திட்டம் பேரா வரை விரிவுபடுத்தப்பட்டு மற்றும் 75 பங்கேற்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் ஆங்கில புலமையை மேம்படுத்த 10 மாத பணியை தொடங்கினர். இந்த திட்டம் மலேசியா அமெரிக்க கல்வி பரிவர்த்தனை ஆணையத்தால் கூட்டாக நிர்வகிக்கப்படுகிறது.